வணக்கம் மக்களே, இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சார்மினாக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சார்மினான்றது வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, இந்த டைம் வந்து நம்ம வந்து விடவே கூடாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். பிரியாணி எப்படி இருக்குன்றத நம்ம எம்டி லைஃப் மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணுன்ற காரணத்தினால வந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து சிக்கன் இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன். ஓகேங்களா, சிக்கன் வாங்குறீங்கன்னா இங்கே வாங்குங்க, மட்டன் வாங்குறீங்கன்னா அந்த சைடு போயிடுங்க. அண்ட் சிக்கனுடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பிளேட் வந்து 70 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து கால் பிளேட் தான் வந்து வாங்கணும். பக்கெட் பிரியாணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1200 அரௌண்ட் வருது. நீங்கள் ப்ரைஸ் வந்து நான் டீட்டெயிலாக லாஸ்ட்டில் காட்டுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிறது பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். அங்கே வந்து பிளேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிவிட்டோம், ஏன்னா வந்து நம்ம பார்சல் வந்து வாங்க முடியாது. சரி, சாப்பிட்டு போயிடலாம், ஒரு மதிய வேலைக்கு தான் வந்து போயிருந்தேன். அண்ட் டபரா பார்த்தீங்கன்னா நல்லாவே சீக்கிரம் காலி ஆயிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. கூகுளில் ரேட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வந்து 1000 பேர் வந்து ரேட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். 70 ரூபாய்க்கு வந்து இந்த முட்டை வச்சு வேறு லெவல் வந்து பண்ணுறாங்க, கண்டிப்பாகவே ஒர்த்து தாங்க. ஏன்னா வந்து 100 ரூபாய்க்கு வந்து கொடுப்பாங்க, மேபி இந்த 70 ரூபாய் குவான்டிட்டிக்கு வந்து முட்டை வச்சு கொடுக்குறது தரமான ஒரு விஷயம். அண்டு இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியனும் சரி கத்திரிக்காய் தூக்கம் சரி ஏராளமாக வந்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி வந்து வச்சுட்டாங்க. வேணும்னா அப்படியே வந்து சார்மினாக்கு பிரியாணியை காமிச்சிட்டு சார்மினாவுக்கே பிரியாணி அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து பிரியாணி வந்து சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். அண்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் எப்படி இருக்குன்றது வந்து கேட்டிங்கன்னா தரமான ஒரு பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு சிக்கன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவுட் வந்துச்சுங்க, இது என்னன்றதை பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேபி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, யாராவது ஓராளாவது சாப்பிட்ருப்பீங்க, கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது வந்து அண்டு நாட்டுக்கோழியா இல்லை பிராய்லர் கோழியான்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சு, என்ன இது சின்னதாக இருக்குது, கோழி காலம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து இது டவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பாஸ்மதி ரைஸ் அதுதான் வந்து சொல்லணும். அண்டு இங்கே வந்து நமக்கு வந்து ஆனியன் ரைத்தை வந்து வச்சுருக்காங்க, அண்ட் கத்திரிக்காய் தூக்கம் வந்து இருக்குது. ஓகேங்களா, அண்டு ரைஸ் ஒன்ஸ் ஒரு ப்ரிவியூ மாதிரி வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அண்டு இதில் வந்து எக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எக் வந்து கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். 70 ரூபாய்க்கு வந்து இந்த குவான்டிட்டியில் ஒரு எக் வச்சு ப்ரொவைட் பண்ணுறது நல்ல விஷயம். ரைஸ் வந்து எவ்வளோ அளவு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது கால் பிளேட்டில் தான் வந்து வருது, பட் ரைஸ் வந்து கரெக்டாக இருந்ததுங்க. எனக்கு மதிய வேலையில் தான் வந்து போயிருந்தோம், ரைஸ் வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து இருந்தது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நமக்கு ஒரு காம்போ வந்து வச்சுருக்காங்க, ஒரு 240 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஸ்வீட் எதுவும் வந்து வச்சு கொடுப்பான்றது வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் தான் வச்சு வந்து கொடுத்தாங்க, ஒரு விங்ஸ் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வெல் குக்குடு, நல்லாவே வந்து குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு எக்கு வந்து இருக்குது நம்மக்கிட்ட இப்போ, அண்டு தென் எக்கு ஒன்று வந்து பிச்சுட்டு அண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியனை கொஞ்சம் வச்சு அண்ட் கத்திரிக்காய் தூக்கம் லைட்டாக வச்சு ஃபஸ்ட்டு பைட் வந்து நம்ம வந்து போயிடலாம். அண்டு சிக்கன் பீஸை வந்து மறந்துட்டோம். ஓகே, சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு தென் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கலாம். அண்டு இந்த சிக்கன் எப்படி இருந்ததுன்றதை கேட்டிங்கன்னா எனக்கு நாட்டுக்குள்ளேயே என்னன்றது தெரியல, கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு நல்லா தரமாகவே வந்து இருந்தது. அண்டு என்ன சொல்லணுன்றது பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஒரு ராவான ஃபீலில் இருந்ததுங்க, என்ன மசாலா தான் போட்டு இருந்தாலும் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. நம்ம வெளியே சாப்பிட்றதுக்கும் சார்மினாவில் சாப்பிட்றதுக்கும் ஒரு ராவான ஃபீலிங் தான் வந்து இருந்தது. அண்டு டேஸ்ட் வந்து ஒரு மினிமலாக இருந்தது, ஓவர் டேஸ்ட்டும் கிடையாது, ஒரு மினிமலான ஒரு டேஸ்ட்டாக வந்து இருந்தது. அண்டு பீஸ் எல்லாமே நல்லாவே வந்து குக்காக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டுக்கோழியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை பேர் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுறீங்களோ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா எனக்கும் தெரியாது இது, அதுதான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஃபைனலி வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்